முடிஞ்ச மாதிரி அவ்வளவுதானே, நாங்க பக்குவமா பாத்துக்கிறோம். அந்த பையனுக்கு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் தான் பிடிக்கும்னு சொன்னேன், எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கோம். வலது கையால அந்த பையன் ரெண்டு தட்டு தட்டுறாப்ப செய்யணும், அதையும் பொண்ணு பாத்துக்குவா. மாப்பிள்ள வர நேரமாச்சுல்ல, வாங்க தலை நிமிந்து வாங்க, வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா முதல்ல முக்கியமானவங்களை அறிமுகப்படுத்த போறேன், இவர் தான் ரவி சார். ரொம்ப புத்திசாலி புள்ள, மாப்பிள்ள இவர் தான் ராஜா. வணக்கம். வணக்கம். முதல் தடவை அவங்களை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்க தான் பொண்ணோட அம்மா, சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க அம்மா. வர சொல்றேன். கீதா காஃபி கொண்டு வாம்மா. என் பொண்ணு ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்க, இன்னொன்னு தெரியுமோ, 18 வயசுலயே பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டா. ஏமா போய் சொல்றேன், 21 வயசுல தானே பிஎஸ்சி பாஸ் பண்ணேன். என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், போய் சொன்னா அவளுக்கு பிடிக்காது. இப்படித்தான் வேலைக்காரி ஒரு நாள் ஏதோ பொய் சொன்னான்னு அவ கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு வேலையை விட்டே நிறுத்திட்டா. என்னமோ தெரியலங்க, எந்த மாப்பிள்ள வந்தாலும் வேண்டான்னு சொல்றவ உங்க போட்டோவை பார்த்த உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. நான் புருஷன் போலீஸ் சூப்பிரண்ட் சௌத்ரி பத்தி சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு, நிறைய வீட்டு கொண்டு போயிடு. என்ன அழகு, என்ன அறிவு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கலையாமே, படிக்கிறா. என்ன மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருந்தா எனக்கு கொடுத்து வைக்கல. மதுரை மாவட்டத்துல மாயாண்டின்னு ஒரு கொலகாரன், அவனை சிட்டுக்குருவியை சுட்டுக் கொள்ற மாதிரி சுட்டுக் கொண்டாரு எங்க வீட்டுக்காரரு. அதுக்காகத்தான் அவருக்கு ஜனாதிபதி தங்கப்பதக்கம் கொடுத்தாரு. அத வாங்கின அடுத்த மாசமே எங்களை அனாதியாக்கிட்டு போயிட்டாரு. ஓ ஐ அம் சாரி. அவர் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்பதான் 12 வருஷம் ஆகுது. நேத்து நடந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி நாங்க நீலகிரி மாவட்டத்துல இருந்தப்போ ரவிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அம்மா ரவிய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. நீ எங்க வீட்டுல தங்கின? உன்னோட அழகான முகத்தை பார்க்காம அறிவான பேச்ச கேட்காம என்னால என்னால இருக்கவே முடியாது. ஐயோ கூப்பிடுறாங்க ரவி. நீ ஒரு தடவை தட்டுவியோ ரெண்டு தடவை தட்டுவியோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ என்ன மறந்தாலும் நான் ஒன்னு மறக்கவே மாட்டேன். 6 மணிக்கு நான் வரத்துக்கு போகணும்னு தெரியுமில்ல? நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றிட்டேன்,
என் சந்தனம் போட்டு தப்பிச்சது. உங்க மனைவி பூவும் போட்டுமா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அப்ப எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு சேர வேண்டியது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா திருப்பதி உண்டியல்ல 300 ரூபா போடுறதா உங்க சார்பில் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவர் 7 வயசுல ஒரு பையன் இருக்கான்னா எந்த பொண்ணும் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. அதனால ரவி உங்க தம்பின்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி காரியத்தை முடிச்சிட்டேன். இதுக்கு போய் ஃபில் பண்றீங்க? இதெல்லாம் சகஜமா நடக்கிறது. முதலர் முடிஞ்சதும் அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லிருங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ரவி உங்க தம்பின்னு ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். டோன்ட் வரி ரவி. ரவி, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களே. ரவி, இப்ப நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நீ என் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் கல்யாணம் ஆகாதவன். ரவியும் தம்பின்னு போய் சொல்லி தரக இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ என்ன அண்ணான் கூப்பிடணும், கீதாவை அண்ணின்னு கூப்பிடணும். சரிப்பா. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் பாடி. தேங்க்யூ. She is my college mate Radha. She is my friend Anu. Hello. Hey. என்னடி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? விஜய் எங்க? அவ அழுதுகிட்டே வீட்டுல உட்காந்துருக்கா. ஏ, அமெரிக்க மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டோம்னு பெருமை அடிச்சால. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? கல்யாணம் ஆகுதான்னு சொல்லி சொல்லி இவ்வளவு கட்டிக்கிட்டானா? விஷயம் நேத்துதான் தெரிஞ்சுதா? அவங்க வீட்டுல ஒரே குழப்பம். இந்த மாதிரி ஃப்ராட் பசங்களை சும்மா விடக்கூடாது. எங்கேயாவது கண்ணில் பட்டா நடு ரோட்ல நிக்க வச்சு கால்ல இருக்கிறத கயத்தி அடிக்கணும். நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், 7 வயசுல ஒரு பையன் இருக்கான்னா எந்த பொண்ணும் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. அதனால ரவி உங்க தம்பின்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி காரியத்தை முடிச்சிட்டேன். கீதா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பொய் சொல்றவங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுதா? இந்த மாதிரி சும்மா விடக்கூடாது. எங்கேயாவது கண்ணில் பட்டா நடு ரோட்ல நிக்க வச்சு கால்ல இருக்கிறத கயத்தி அடிக்கணும். செஞ்சாலும் செஞ்சிடுவா. 4 பேருக்கு முன்னாடி பஜாரி மாதிரி பேசிட்டாளே. தனியா மாட்டிட்டோம்னா எதுக்கும் முதல் ராத்திரி முடிஞ்சு கொஞ்சம் நெருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பிரச்சனையை சொல்லி குழப்பம் இல்லாம பாத்துக்குவோம். பால் ஆறிட போதே. சூடா சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. ஆடையோட இருக்க நான் எப்படி சாப்பிடுறது? அத எடுத்துட்டு சாப்பிடுறது. ஆடைய நான் எப்படி தொட்டு எடுக்கிறது? பாலும் பழமும் அண்ணியும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். நீ சின்ன பையன், இங்க கூடாது. அடிக்கடி என்ன சின்ன பையன் கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கல? சொல்லிருக்க சொல்லிருக்க. ரவி, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் ஜாலியா தூங்கலாம். உங்க அண்ணி மட்டும் இங்கேயே படுத்துக்கிட்டோம். என்ன சொல்ற?
அண்ணியே, எப்ப அம்மானு கூப்பிடுறது? அவசரப்படாதப்பா. ஆசையா இருக்கு. அதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் போறதுக்குப்பா. அது சரி. அண்ணியும் நீயும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விட்டுட்டு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மிளகா அவங்க வலையில ஏறி போச்சுல்ல, அது விஷயமா தான். மிளகா வலையேற உனக்கு என்ன? ஏன்டா உயிர் எடுக்கிற படுறா? இத பாரு, உன்கிட்ட அவங்க என்ன பேசினாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லிண்டோ. அத நீ வேற சொல்லணுமா? உனக்காகத்தான நான் அவளவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். Thank you.